ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் டெய்லர்ஸ். இன்றைக்கி நம்ம 10 வயசு பொண்ணுக்கு பட்டுப்பாவாடையும் பட்டுப்பாவாடையோட சட்டையும் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சாரியில் கட் பண்ணி தான் வந்து பட்டுப்பாவாடை எப்படி கட் பண்ணணும் தைக்கணுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பட்டுப்பாவாடையோட மெட்டீரியல், ஓகேங்களா? இது வந்து நம்ம கடையிலேயே பட்டுப்பாவாடைக்குன்னு வாங்குகிற மெட்டீரியல். இதில் வந்து எப்படி துணி இருக்கும், இதில் எப்படி நம்ம எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே எனக்கு 3 மீட்டர் துணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 மீட்டர் துணியில் இந்த பிளைனாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிசைனுமே, ஒரு கோல்டன் டிசைன் ஒன்றுமே இல்லாமல் பிளைனாக இருக்கிறது சட்டையோட கிளாத்து. இது வந்து நம்மளுக்கு 1 மீட்டர் இருக்குது. இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூக்கு இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு சட்டை, பூக்கு அந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கு பாவாடை. இந்த கோல்டன் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மீட்டர் இருக்குது. இந்த பிளைன் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மீட்டர் இருக்குது. மொத்தம் சேர்த்து இது 3 மீட்டர், ஓகேங்களா? இப்போ நான் பாவாடைக்கான துணியும் சட்டைக்கான துணியும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாவாடையோட பாடி போர்ஷன் கட் பண்ணணும். 10 வயசு பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாடி போர்ஷனோட தான் வந்து வரும். இதே 15, 13, 14 வயசு அப்படின்னா இடுப்பில் வந்து கயிறு கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 80 பாயிண்ட் துணி எடுத்திருக்கேன், அதாவது லைனிங் கிளாத்து. இதை வந்து நீளம் அகலம் வாக்கில் நான் 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 80 பாயிண்ட் துணி எடுத்துகிட்டு நீளம் அகலம் வாக்கில் 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு இதில் மடிப்பு பக்கம் வந்து என்ன பார்த்துருக்கு, ஓப்பன் வந்து எனக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது, ஓகேங்களா? இதுக்கடுத்து ஹைட்டு தான் நம்ம அளக்கணும். நான் 14 இன்ச் வந்து ஹைட்டு வச்சுக்கிறேன். 13 இன்ச் அப்படிங்கிறது என்னோடய ரெடி ஹைட்டு. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும், 1/2 இன்ச் அந்த பாவாடை கிளாத்தோட ஜாயின் பண்ணுறதுக்கும் மொத்தம் சேர்த்து நான் 14 இன்ச் எடுத்துக்கிறேன். 13 இன்ச் தேவை, பட் நான் எடுத்துக்கிற அளவு வந்து 14 இன்ச், 1 இன்ச் சேர்த்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், பாவாடையோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் எடுக்கணும். கழுத்தோட அகலம் வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து கழுத்தோட உயரம் 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு எடுக்கணும். ஷோல்டரோட அளவு வந்து எனக்கு 3 இன்ச் தேவைப்படுது. ஸோ 1/2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்து 3.5 இன்ச்சுன்னு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆம் கோலோட ஹைட்டு வந்தீங்கன்னா 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு 7.5 இன்ச் வந்து ரெடி அளவு, 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல நம்ம ஆம் கோல் ஹைட் எடுக்கிறோமோ அந்த இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டு 7.5 இன்ச் மார்பு சுற்றளவு, ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ், ஓகேங்களா? இதே மாதிரி இந்த 14 இன்ச் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் 7.5 ப்ளஸ் 1.5 ஸ்டிச்சிங்கு, 7.5 வந்து அளவு, 1.5 வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து நம்ம இப்போ அப்படியே வந்து எல்லாம் மார்க் பண்ணது ஃபுல்லாத்தையும் வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து ஆம் கோல் ரவுண்டுக்கு நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கர்வ் வரைஞ்சி விட்டுறேன். இதுக்கப்புறமேல அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து வந்து நான் ரவுண்டு கழுத்து வரைஞ்சிக்கிட்டேன். அந்த மாதிரி ரவுண்டு கழுத்து வரைஞ்சிக்கலாம், இல்லை பாக் கழுத்துமே வச்சு கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ பாடி போர்ஷன் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவாடை போர்ஷன் தான் கட் பண்ணணும். பாவாடை போர்ஷன் கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் பாவாடை துணியை இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். பாவாடையோட மெயின் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணக்கூடாது, மெயின் கிளாத்தில் தான் நம்ம கட் பண்ணணும், ஓகேங்களா? ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 35 இன்ச் வந்து ரெடி அளவு எடுத்துக்கிறேன்.
35 இன்ச்சுங்கிறது அளவு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம பாடி போர்ஷனோட சேர்த்து ஜாயின் பண்ணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 35.5. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 35.5 எடுத்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். மார்க் பண்ணிட்டேன், இப்போ வந்து அதுலேருந்து நேராக நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக பார்த்து நேராக கோடு வரைஞ்சிட்டு அதோட நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த துணி தான் வந்து நம்மளோட அளவு. ஓகேங்களா, கரெக்டான அளவு. இது நம்ம ஸ்டிச்சிங் அப்போ அளவு பார்த்து கரெக்டாக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு தான் நம்ம வந்து பாடியோட ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டு பாவாடை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்டை தான் கட் பண்ணணும். பாவாடை போர்ஷன் முடிஞ்சு, பாவாடையோட பாடி இது வந்து கீழே வர்ற பாவாடை. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம சட்டைக்கான துணியை கட் பண்ண போகிறோம். சட்டைக்கு கட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹைட் இழந்துக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து 1 மீட்டர் நான் துணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சட்டைக்கான அளவு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் நான் துணி எடுத்திருக்கேன். அதை வந்து நீளம் அகலம் வாக்கில் நான் 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமேலே நம்ம ஹைட் இழந்துக்கலாம். ரெடி ஹைட்டு பார்த்திங்கன்னா 18 இன்ச் அப்படிங்கிறது எனக்கு ரெடி ஹைட்டாக தேவை. நான் 1 இன்ச் சேர்த்து 19 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். துணியில் இருக்கிற அளவே பார்த்திங்கன்னா 19 இன்ச் தான் இருக்குது. ஸோ அந்த 19 இன்ச்சை நம்ம அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறமேலே எப்பையும் போல் 2 இன்ச் வந்து கழுத்தோட அகலம். ஓகேங்களா, சின்ன பிள்ளைங்களுக்கு 15 வயசுக்கு கம்மியாக இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்குமே 2 இன்ச் தான் கழுத்தோட அகலம் வைக்கணும். 4 இன்ச் வந்து கழுத்தோட உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தை வந்து இப்போதைக்கு நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது, கழுத்துக்கு வந்து நெக் டிசைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா துணி வந்து பிளெயினாக இருக்கு இல்லையா, அதனால் நெக் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்து ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். அதே 5 இன்ச் பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பாவாடையோட பாடி போர்ஷனில் என்ன பண்ணமோ அதே சேம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். மார்பு சுற்றளவு 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச் வந்து நம்ம பாடி போர்ஷனில் மார்பு சுற்றளவு, அதாவது பாவாடையோட பாடி போர்ஷனுக்கு மார்க் பண்ணோம். சட்டைக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், ஸோ அதனால் 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் இடுப்பு சுற்றளவுக்கு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்பு சுற்றளவு வளர்ந்ததை விட 1 இன்ச் வந்து நான் கம்மியாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்பி வந்து வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். அதே மார்பு சுற்றளவு வளர்ந்த 9 இன்ச் வந்து இதுலேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஜாயின் பண்ணி விட்றலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு, அதே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது எல்லாம் அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கழுத்து வந்து நான் இப்போ கட் பண்ணலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம பாடி போர்ஷனில் லைனிங்கில் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் மெயின் கிளாத்தில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கைக்கு வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, ஸோ வந்து பஃப் ஸ்லீவு நம்ம கடைசியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்டை போர்ஷனையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவு மட்டும் நம்ம பஃப் ஸ்லீவு லாஸ்ட்டாக தான் அளவெடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு பொண்ணுக்கு பட்டுப்பாவாடையும் பட்டுப்பாவாடையோட சட்டையும் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அளவுகள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.